ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மாம் வித் சாய் சேனல் இந்த வீடியோவில் வந்து சாயோடு ஸ்விம்மிங் கிளாஸ் அவரோட சம்மர் கிளாஸ் ஸ்கூல் டீடைல்ஸ் அண்ட் வந்து எங்களோடய ஈவினிங் ரொட்டின் சாட்டர்டே ஈவினிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சாயோட ஸ்விம்மிங் கிளாஸ் ஏன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் சொல்கிறேன் அப்படின்னா வந்து அவரே இன்ட்ரஸ்ட் எடுத்து இந்த டைம் எங்ககிட்ட கேட்டார் சில கிட்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டு நான் ஸ்விம்மிங் பண்ண போகிறேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து நாங்கள் அவனை கொண்டு போய் சேர்த்தோம் அவனுக்கு ரெண்டரை வயசு இருக்கும்போது பட் அவன் வந்து அப்போ ரொம்ப சின்ன பையன் ஸோ தண்ணியில் இறங்க மாட்டேன் அப்படின்னு பயந்துட்டாரு இந்த டைம் அவனாக ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் அழுதுக்கு கேட்டு கேட்டு இது பண்ணதுனால நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் ரொம்ப என்ஜாய் பண்ணால் அந்த பலூன் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து அங்கேயே தான் அந்த ஸ்விம்மிங் கிளாஸ்லேயே தான் வந்து அவங்க வாங்கினோம் டூ ஃபிஃப்டி வந்து சொன்னாங்க இதோட லொக்கேஷன் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்க இங்கே வந்து ப்ரோக்ராம் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ வந்து ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி வின் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே வந்து ட்ரெயின் பண்ணிடுவாங்க கிட்ஸ் எல்லாம் டூ மந்த்ஸ்லேயே ட்ரெயின் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒன் அவருக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அது நீங்கள் சும்மா போய் விளாண்டுட்டு வரதுக்கு பட் அங்கே சேர்றதுக்கு அப்படின்னா அதுக்கு தனி அமௌண்ட்டு அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீக் போனேன்னா கேட்டு சொல்கிறேன் லாஸ்ட் டைம் கேட்டோம் பட் வந்து அது நான் எனக்கு ஞாபகம் இல்ல சோ நான் கேட்டு சொல்றேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாயோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஹலோ கிட்ஸில் வந்து படிச்சிருந்தாரு ப்ளே ஸ்கூலு இப்போ வந்து லாஃப் அண்ட் லேண்ட் ப்ரீ ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்கோம் அந்த ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது ஆனால் இது கொஞ்சம் தள்ளி இருக்கும் அது வந்து டூ மினிட்ஸ்லேயே வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் ஸ்கூட்டரில் வந்து நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே வந்து போவேன் கொண்டு போய் சாயை வந்து டெய்லி கூட்டிகிட்டு வந்துடுவேன் இப்போ ஸ்கூல் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அவனுக்கு மே எண்டில் தான் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் இப்போ வந்து அவனுக்கு சம்மர் கேம்ப் போயிட்டுருக்கு இது எல்லாமே சம்மர் கேம்ப் ஆக்டிவிட்டீஸ் தான் ஸோ போன சின்னதுல இருந்தே அவங்க வந்து அப்பப்ப வீடியோஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க குழந்தைங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சோ நிறைய கத்துக்கிறான் சாய் இதுக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் வந்து சார்ஜ் பண்றாங்க ஒன் மந்த்துக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏப்ரல் டுவெண்ட்டி வரைக்கும் வந்து போறதுக்கு வந்து டூ வந்து நாங்க சார்ஜ் பண்ணோம் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல வந்து ஃபார்ட்டி வந்து அவனோட நர்சரிக்கு வந்து ஃபார்ட்டி அவர் வந்து எல்கேஜி போகல யூகேஜி போகல அவர் வந்து ப்ளே குரூப் படிச்சாரு ஃபர்ஸ்ட் ஹலோ கிட்ஸ்ல அங்க வந்து அவனுக்கு தேர்ட்டி வந்து வாங்கினாங்க இந்த ஸ்கூல்ல வந்து ஃபார்ட்டி வந்து போட்டு வாங்குறாங்க இந்த வீடியோ கிளிப் வந்து அந்த ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க ஸோ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்க உங்களுக்கு நீங்க இந்த சரௌண்டிங்ஸ்ல இருந்தீங்க அந்த ஸ்கூல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் வந்து போடலாம் நல்லா இருக்குது என்னோட கொலிக்ஸ் ஒருத்தவங்க வந்து இங்க இந்த வருஷம் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தாங்க இதோட இன்னொரு பிரான்ச்ல வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க தான் சொன்னாங்க இங்க நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க தைரியமா சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த தைரியத்துல வந்து நான் சாய சேர்த்துட்டேன் கண்டிப்பா அவனுக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ சம்மர் கேம்ப்ங்கிறதுனால அவன் நல்லா என்ஜாய் பண்றான் பட் ஸ்கூலுன்னு வரும்போது எப்படி அந்த ஸ்கூலை வந்து விரும்புகிறான் அப்படின்னு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் சாய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எடுத்தேன் தோசை சுட்டு கொடுத்து அவனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வந்து மிட் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து அனுப்பிட்டேன் மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் தான் வந்து அவனுக்கு கொடுத்துட்டுருக்கேன் அவன் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி டுவெல் தான் அதனால வந்து நான் ஃப்ரூட்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுத்து விடுவேன் ஸோ முந்தினால் நைட்டு கொஞ்சம் முடியாமல் இருந்ததுனால ஸோ அங்கங்கே வந்து பொருட்கள்லாம் இருந்தது கழிவு வச்ச பாத்திரம் வந்து அடுக்காமல் இருந்தது கொஞ்சம் கிச்சன் வந்து கொஞ்சம் மெஸியாக இருந்தது ஸோ டைனிங் டேபிள் வந்து என் பையன் எப்படி தான் பண்ணி போடுவார் டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணணுங்கிறது என்னோட கனவு பட் வந்து அவரால் அலோவ் பண்ணவே மாட்டாரு இந்த டைனிங் டேபிள் வாங்கினதுல இருந்தே இப்ப வரைக்கும் வந்து அதை செட் பண்ணல இவன் வந்து ஓவர் ஹைப்பர் அதுல என்ன இருந்தாலும் தூக்கி வீசிடுவான் ஸோ அதனால செட் பண்றதே கிடையாது மதியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கோகனட் மில்க் ரைஸ் வந்து வச்சிருந்தேன் சைடிஸ்க்கு கேப்சிகம் கிரேவி வந்து வச்சிருந்தேன் ஸோ இதை வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியல சூப்பராக வந்திருந்தது கண்டிப்பாக வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன் இன்னொரு டைம் செஞ்சு ஸோ எதுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல ஆட் பண்ணுறேன் லென்த்தி வீடியோவில் பெருசாக வந்து குக்கிங் வீடியோஸ் போடுறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வந்து சீக்கிரம் வந்து எல்லாரும் பார்த்து கொஞ்சம் ஈஸியாக வந்து ரீச் ஆகும் அதே குக்கிங் வீடியோக்கு வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கு நம்ம வந்து குக்கிங் தனியாக வந்து ஸ்பெசிஃபை எடுத்து போட்டாலும் வந்து பொறுமையா இப்போ யாருமே வந்து அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போய் வந்து பார்க்கறதே கிடையாது ஸோ அதனால தான் வந்து லென்த்தி வீடியோவில் போட்டால் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து யாரும் பார்க்குறதில்லை அதே ஷார்ட்ஸ்ல போட்டால் அவங்களுக்கு தேவையானப்போ டக்குன்னு அது வீடியோ ஓடிடும்ல சிக்ஸ்டி செகண்ட்ல அதனால ஈஸியாக வந்து வந்து பாக்குறாங்க சோ தான் ஷார்ட்ஸ்ல போடுறேன் உங்களுக்கு வந்து அந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டீடைல்டா வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அந்த ரெசிபியை வந்து என்னோட ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் லெந்தி வீடியோல வந்து டீடைல்டா மெஷர்மெண்ட்ஸோட வந்து நான் கொடுக்குறேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியம் லன்ச் வந்து நான் அதில் காட்டியிருக்கேன் இல்லையா ஸோ அதுதான் மதிய லஞ்சு சாப்பிட்டுட்டு என் பையனும் ஹஸ்பண்ட் தூங்கிட்டாங்க தூங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவினிங் போல கிளம்பி ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் வந்து கிளம்பி எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேசர் டவுன் வந்து போயிருந்தோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் வந்துருச்சு இல்லையா ஸோ இஃப்தார் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணாட்டி எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க சாட்டர்டே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்பி வந்து போனோம் கோரமங்கலா தான் போகிறதா பிளான் இருந்தது அங்கே வந்து இன்னுமே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து கோரமங்கலா எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே தூரம் ஸோ வந்து மாட்டிக்கக்கூடாது டிராஃபிக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப லாங்கில் போயிட்டோம்னா திரும்ப ரிட்டன் வருது அதுலலாம் மாட்டிக்கக்கூடாது ஏன்னா ஈவினிங் தானே போகிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அந்த பிரேசர் டவுன் வந்து போயிருந்தோம் ஃபுட்டு வந்து பயங்கரமாக இருந்தது ஒரு ஏரியாவில் மட்டும் இல்லை ஒரு டூ த்ரீ ஏரியாஸில் வந்து ஃபுட்டு வந்து பயங்கரமாக நான்வெஜ் வந்து நீங்கள் பயங்கரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்து இந்த ஏரியா வந்து உங்களுக்கு அடிச்சிக்கவே வேணாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரியாணி எல்லாமே கிடைச்சது ஹைதராபாத்தி பிரியாணி ஸோ என்னென்ன பிரியாணியோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டிருந்தாங்க ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருந்தா வச்சிருந்தாங்க என்னென்ன நேம் அப்படிலாம் வந்து அவங்கக்கிட்ட போய் நம்ம ஆர்டர் கொடுத்தா அப்படிலாம் இல்லை அங்கே நம்ம தேவையானதை எடுத்து பில் போட்டுக்கலாம் ஒரு பிளேட் எடுத்து நம்மளுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட பில் வந்து அந்த பிளேட்டு கொடுத்தோன்னா அவங்க பில் பண்ணி கொடுப்பாங்க நம்ம பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஸோ அப்படி தான் இருந்தது நாங்கள் அந்த பிளேட்டில் காட்டியிருந்தோம் இல்லையா ஸோ அதை தான் வாங்கினோம் அப்புறம் வந்து ஒரு ஜூஸ் வந்து ரெண்டு சர்பத் வந்து வாங்கணும் இந்த ப்ளூ கலர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை பட் வந்து இந்த இந்த பிங்க் கலர் வந்து வாட்டர்மெல்லன் சர்பத்துன்னு நினைக்கிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நிறைய சர்பத் வெரைட்டிஸ் இருந்தது ஃப்ரெஷ் ஜூஸ் இருந்தது நிறைய ஸ்வீட்ஸ் இருந்தது டெசர்ட்ஸ் இருந்தது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக வந்து இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறம் வந்து ஏதோ ஒரு மூளையில் வந்து கொத்தி என்னமோ கொடுத்துட்டு இருந்தாங்க அதுவும் வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க நிறையா இஃப்தார் ஃபுட்ஸ் வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க அந்த ஏரியாவே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் நான்வெஜ் ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரியாணி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபுட் ஏரியாவாக சூப்பராக இருந்தது அப்படியே அந்த ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக வந்து நீங்கள் இஃப்தார் ஃபுட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணணும்னா இந்த ஏரியாவை மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து பின் பண்ணுறேன் இது வந்து அதுக்கப்புறம் சாய் வந்து டர்கிஷ் ஐஸ்கிரீம் வந்து பார்த்துட்டான் இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து வாங்கிட்டு இருந்தானா ஸோ இதை பார்த்துட்டு வந்து நான் கண்டிப்பாக இது வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டாரு இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அதில் இருக்கிற டேஸ்ட்டை பொறுத்து தான் சாக்லேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க கொஞ்சம் வேற ஃப்ளேவர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொன்னாங்க சாய் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் தான் வேணும்னு சொல்லிட்டாரு ஸோ இந்த மாதிரி அவனை வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏமாந்து ஏமாந்து வாங்குறானா ஸோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை வந்து வாங்கிக்கிட்டு இருந்தான் ஸோ பார்க்கவே வந்து நல்லா இருந்தது அவங்க அப்பா வந்து முன்னாடி வா முன்னாடி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவன் வந்து கொஞ்சம் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி பின்னாடி தள்ளி தள்ளி போயிட்ருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷாப்புக்கு வந்து பக்கத்துலேயே போனோம் அங்கேயும் நிறைய ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஷாப்பில் வந்து இதுக்கு அதுக்கு நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்கி சப்பிட்ல அதுக்கு பக்கத்துலேயே தான் கொஞ்சம் வாக்கபிளாக இருந்தது பட் இங்கே வந்து நிறைய பீஃப் சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் ட்ரை பண்ணலை நாங்கள் ஒரு சில ஐட்டம் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்ட எல்லாமே பீஃப் அப்படின்னு சொன்னதுனால ஸோ அவங்க வந்து சிக்கன் மட்டன் இருந்தது பட் நாங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே லுக்கு பார்க்க நல்லா இருக்கேன்னு கேட்டது எல்லாமே பீஃப் பீஃப்னு சொன்னதுனால சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பில் எதுவுமே வாங்கலை நாங்கள் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணோம் அந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வந்து போட்டிருந்தாங்க அது ஹைதராபாத்தி ஹலீம் சொல்லிட்டு அது நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்கி சாப்பிட்டு பட் அது என்னன்னு தெரியல ஒரு ஸ்மால் வந்து ஒன் ஃபிஃப்டி லார்ஜ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தா அங்கேயும் நார்மலாக அங்கே என்ன இருந்ததோ அதே மாதிரி இங்கேயும் அதே தான் இருந்தது இந்த சுற்றி சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாமே நான்வெஜ் அந்த மாதிரி தான் இருந்தது டாய் ஷாப்ஸ் நிறையா இருந்தது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பீடா வச்சுருந்தாங்க ஸோ ஸ்வீட் பீடா அந்த மாதிரி வந்து சாப்பிட்டதும் வந்து அப்படியே போட்டு டைஜஷனுக்கு வந்து வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ரோட்டில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஏரியாவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது நல்லா கூட்டமாக ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இன்னொரு ஷாப்புக்கு வந்து போனோம் இங்கே வந்து ஸ்பாட்டில் வந்து நிறையா ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க பட் அங்கே வந்து ரோல் தான் இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நிறைய வெரைட்டிஸ் ரோல் வந்து போர்டில் வந்து வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்தது கூட்டம் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது அங்கே நின்று வாங்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கூட்டம் இருந்ததுனால அங்கேருந்து ரிட்டன் வந்து கிளம்பி நாங்கள் வந்த வழியே வந்து போய்கிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு ஹோட்டல் பார்த்தோம் இல்லையா ஸோ அங்கேயே வந்து டைரெக்டாக வந்து என்ட்ரி ஆகிட்டோம் அந்த ஹோட்டல் நேம் சரியாக வந்து தெரியல பட் வந்து டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோடய லொக்கேஷன் வந்து நான் பின் பண்ணுறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணால் போய் செக் பண்ணி விசிட் பண்ணுங்கள் சூப்பராக இருந்தது அங்கே வந்து நாங்கள் கேட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் ஃபிஷ் அந்த மாதிரி தான் சொன்னாங்க ப்ரான் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம் ஸோ சூப்பராக இருந்தது இங்கேயுமே குனாஃபா அப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருந்தது எனக்கு குனாஃபா பிடிக்காது ஏன்னா அது ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஸோ இந்த ஓவர் ஸ்வீட்லாம் நம்மளுக்கு ஆகவே ஆகாது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே தின்னதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஷாப் இருக்குது நிறைய ஸ்நா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுட் ஐட்டம் நான்வெஜ் எல்லாமே இருக்குது ஸோ பார்த்துட்டே இருந்தால் சாப்பிட்டே இருப்போம் எங்கள் வயதிலேயும் இடம் இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே நிறையா சாப்பிட்ற ஆட்கள் கிடையாது ஒரு குறிப்பிட்ட வந்து ரெண்டு சிக்கன் பீஸ் எடுத்தாலே வந்து வயர்லாம் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிரும் ரெண்டு பேருக்குமே நிறைய வந்து ஃபுட் எடுத்து மாட்டோம் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு அந்த வாங்கினதையே ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடும்போதே வயிறு ஃபுல்லாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஓகேன்னு சொல்லி கிளம்பிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் எங்களோடய லொக்கேஷன் வர்ற வழியிலே இது என்ன லொக்கேஷன் அப்படின்னு சரியாக தெரியலை தெரிஞ்சால் நான் லொக்கேஷனில் பின் பண்ணுறேன் ஸோ இது வந்து எந்த ஏரியான்னு தெரியலை பட் வந்துக்கிட்டு இருக்கிற வழியிலே நிறையா மேங்கோ ஷாப் வந்து இருந்தது ரொம்ப ஷாக்காக இருந்தது நிறையா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட்க்கு மேலே ஷாப் இருக்கும் ஸோ இங்கே மேங்கோ வாங்காமல் போனால் எப்படி அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷாப்பில் நிப்பாட்டி வந்து மேங்கோ வாங்கிட்டு போனோம் இதை பார்த்த உடனே மேங்கோ ஆசையே வந்துருச்சு அந்தளவுக்கு நிறைய ஷாப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டுக்கு வந்து கொடுத்தாங்க கொடுத்ததுலேயே இந்த டேஸ்ட் தான் நல்லா இருந்தது இது வந்து ஆந்திரா மாங்கா மேங்கோ அப்படின்னு சொன்னாங்க சூப்பரா இருந்தது டேஸ்ட் சோ வந்து வீட்டில் வந்த உடனே இதை டேஸ்ட் பண்ணியாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எப்படி இருக்கு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த மாதிரி வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே என்னோட வீடியோஸ்லாம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்